ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து, தொடர்ந்து ஜனநாயக படுகொலை செய்யும் மோடியை கண்டித்து இந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து ஆங்காங்கே மறியல் செய்து கைதாகி வருகிறார்கள் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக எழும்பூர் ரயிலை மறிப்பதற்கு இங்கு சென்னை மாவட்ட தோழர்கள் கலந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மோடி அரசு ஜனநாயக படுகொலை செய்து வருகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து வருகிறது. இதை கண்டித்து தான் இந்த ரயில் மறியல் போராட்டம். இது முடிவல்ல, தொடர்ந்து இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம். அவரை மோடியை அரசு பதவியிலிருந்து பிரதமர் பதவியில் இறக்கும் வரை, தோற்கடிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஆட்சியிடம் பட்டதெல்லாம் போதும், இதை உடனே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாளையே தேர்தல் வைத்தா கூட மோடியும் பாஜகவும் மிகப்பெரிய படுதோல்வியை தழுவார்கள். இந்த ரயில் மறியல் போராட்டம் என்று தொடர்ந்து ரயிலை மறுத்து நிறுத்தி மக்களுக்கு வேதனைப்படுத்துவதில்லை, இந்த ரயிலை நிறுத்தி காட்டுகிறோம், அவ்வளவுதான். ரயிலை நிறுத்தினா பொதுமக்களுக்கு பப்ளிக்கு இன்கன்வீனியன்ஸ் கொடுக்கிற போராட்டம் எங்களுடைய போராட்டம் இல்லை. நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது எப்படி அமைதி வழியில் சாத்வீக வழியில் சுதந்திரத்தை பெற்றோமோ, அப்படி இந்த போராட்டத்திலும் அமைதியான வழியில சாத்வீக வழியில மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் செய்யும். ஊழலை ஒழிக்க வந்த கட்சி பாஜக, அதன் வழியில் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செயல்படுகிறார் நேற்று பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குது காங்கிரஸ் கட்சி? முதல்ல ஆருத்ரா கோல்ட், ஆருத்ரா கோல்டு இப்ப ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஆருத்ரா கோல்டு எப்படி டிசைன் செய்யப்பட்டது, எப்படி தயாரிக்கப்பட்டது, ஆருத்ராவுடைய பணத்தை யார் யார் பெற்றிருக்கிறார்கள், அதுக்கு அண்ணாமலையை முதல்ல பதில் சொல்லிட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மேல ஒரு பட்டியல் கொடுத்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் பட்டியல் கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் அவர்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறார்கள். முதல்ல இந்த ஆருத்ரா கோல்டுக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலையை, அதுக்கு பிறகு மீதி பேசுவோம்.